ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்த கோவிலுக்கு இரவு நேரங்களில் யாருமே போக மாட்டார்கள். இக்கோவிலின் பின்னால் இருக்கும் ரகசியங்களை கேள்விப்பட்ட விஞ்ஞானிகள் அதன் மர்மத்தை அறிந்து கொள்வதற்காக தாங்களாகவே இக்கோவிலுக்கு வருகிறார்கள். இக்கோவிலை ஆராய்ச்சி செய்ய முயன்றனர். இக்கோவில் பார்ப்பதற்கு கருக்குவியலை போல் சீரற்ற நிலையில்தான் இருந்தது. இந்த சிவன் கோவிலில் பகல் முழுதும் இருக்கும் கடவுள் இரவு நேரத்தில் கோவிலை விட்டு வெளியேறி விடுகிறார். இதை பற்றி அறியாத விஞ்ஞானிகள் இரவு பொழுதில் இக்கோவிலுக்கு வந்தபோது நடந்த அமானுஷ்யமான நிகழ்வை கண்டு மிரண்டுதான் போனார்கள். அதன் பின் எந்த விஞ்ஞானியும் ஆராய்ச்சிக்காக இக்கோவிலுக்கு வரவே இல்லை. விஞ்ஞானிகள் ஏன் இந்த கோவிலுக்கு மீண்டும் வரவில்லை? பகல் முழுதும் இக்கோவிலில் இருக்கும் கடவுள் இரவில் ஏன் ஆலயத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார் என்பதற்கான காரணம் பற்றி இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானோட உண்மையான பக்தராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கும் மொரேனா மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அமானுஷ்யமான கோவில் ஒன்று இருக்கிறது. பல ரகசியங்களையும் மர்மங்களையும் தன்னுள் கொண்டுள்ள இது போன்ற கோவில் இந்த உலகில் எங்குமே இருக்க முடியாது. இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். இக்கோவிலின் பெயர் ககன்மத் கோவில் என்பதாகும். ஆராய்ச்சியாளர்களை வாயை பிளக்க வைத்த இந்த புகழ்பெற்ற கோவில் சிவபக்தர்கள் மற்றும் பேய்களால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. புராணங்களின்படி இக்கோவில் ஒரே இரவில் கட்டப்பட்டதாம். இக்கோவில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், இக்கோவிலை கட்ட சாந்து அல்லது சிமெண்ட் என எதுவுமே பயன்படுத்தப்படவில்லை. இப்பகுதியில் சிவனுக்கு கோவில்கள் இல்லாத காரணத்தால் பேய்கள் மகாதேவனுக்காக இப்பகுதியில் ஒரே இரவில் இக்கோவிலை கட்டியிருக்கிறார்கள். பூத்நாத் என்பது கடவுளின் கடவுளான மகாதேவனின் பெயர். போலோநாத் தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது. பூத பிரேத பிசாசுகளுக்கும் அந்த பரமசிவனே முதன்மை கடவுள். சிவபெருமானின் திருமணத்தில் தேவர்கள் மற்றும் மனிதன் மற்றும் கலந்து கொள்ளவில்லை. மாறாக பேய்களும் திருமண ஊர்வலத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் பேய்களின் கடவுளாக மகாதேவன் விளங்குகிறார். இக்கோவிலை சுற்றி கட்டப்பட்ட சிறிய கோவில்கள் சமூக விரோதிகளால் அழிக்கப்பட்டன. ஆனால் இக்கோவிலுக்கு இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இக்கோவிலை பற்றிய மற்றொரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், இக்கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் சுற்றுவட்டார பகுதியில் எங்குமே காணப்படவில்லை. தொலைதூரத்திலிருந்துதான் கற்களை கொண்டு வந்து பேய்கள் ஒரே இரவில் இக்கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது. இக்கோவில் கட்டுமானம் மிகவும் விசித்திரமாக இருக்கும். கற்களை கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அடுக்கி இக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் புதிதாக இக்கோவிலை பார்க்கும்போது எந்த நேரத்திலும் கோவில் இடிந்து விழலாம் என்பது போல் எண்ணம் தோன்றும். ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இக்கோவிலானது உறுதியாகத்தான் இருக்கிறது. இக்கோவிலை பார்த்தால் அதன் கட்டுமானம் முழுமை அடையாதே போல்தான் தோன்றும். இரவில் கோவிலை கட்டிய பேய்கள் பொழுது விடிந்ததும் கோவில் பணிகளை முடிக்காமல் சென்று விட்டன. அதன் பின் கச்சுவா வம்சத்தைச் சார்ந்த அரசர் கீர்த்திராஜ் சிவபக்தியான தன் ராணிக்காக இக்கோவில் கட்டுமானத்தை பூர்த்தி செய்தார். அரசர் கீர்த்திராஜ் மனைவியின் பெயர் கக்னாவதி என்பதாகும். அவரது வேண்டுதலின் பெயரில் இக்கோவிலின் கட்டுமானம் நிறைவு செய்யப்பட்ட காரணத்தால் அந்த ராணியின் பெயரில் ககன்மத் சிவன் கோவில் என்று இக்கோவிலானது அறியப்படுகிறது. இடிந்த இக்கோவிலின் கருவறையில் ஒரு பெரிய சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இக்கோவில் கட்டுமானத்தை பார்த்து வியந்துதான் போனார்கள். கிபி 1000 கட்டப்பட்ட இக்கோவில் எப்படி சிமெண்ட் சார்ந்து உதவி இல்லாமல் கட்டப்பட்டது என்பதுதான் அவர்களது வியப்பின் காரணம். இரவு நேரங்களில் பேய் பிசாசுகள் இக்கோவிலுக்கு வரும் என்பதால் மனிதர்கள் யாரும் இரவு நேரங்களில் இக்கோவிலுக்குள் தங்க அனுமதிக்கப்படவில்லை. ஒருவேளை தவறுதலாக யாராவது தெரியாமல் இக்கோவிலுக்குள் தங்கினால் கோவில் கற்கள் தானாகவே அவர் மீது விழுமாம். இது போன்ற அமானுஷமான நிகழ்வு இங்கு நடந்த காரணத்தால் தான் விஞ்ஞானிகளை இக்கோவிலுக்கு வர அஞ்சுகிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.